பட சூட்டாக இருக்கு, நல்லா இருக்கு. இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது படத்தில். சூர்யாவோட ஆக்டிங் சூப்பராக இருக்கு, ஃபுல்லாக படம் ஃபுல்லாக சூரிய தான் வர்றாரு, ஆக்டிங் ரொம்ப அழகாக இருக்கு. வெற்றிமாறன், வெற்றிமாறன் ஆமாம் கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமாவை வந்து ஒரு ஆஸ்கார் அளவுக்கு இந்த விடுதலை படம் கொண்டு போகும்னு நினைக்கிறோம். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார் வெற்றிமாறன், பிரமாதமாக பண்ணியிருக்கார். இதுவரைக்கும் காமெடி என்கிற கதாநாயகனாக நடித்து உருப்பிட்டதில்லை, சூரி வந்து உருப்பிடுவார்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து அவருக்கு ஏற்ற பாத்திரத்தை வெற்றிமாறன் கொடுத்துருக்காரு, அதனால் சூரி ஒரு கதாநாயகனாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரமாதமாக எடுத்திருக்கார். உண்மையான ஒரு ஆஸ்கார் கொடுக்கணும்னா அது இந்த படத்துக்கு தான் கொடுக்கணும். எது அசுரனை விட ஒருபடி மேலே இருக்கு. விஜய் சேதுபதி கடைசியில் இரண்டு மூன்று காட்சியில் வந்தாலும் கலக்கிட்டார் சார், லீடு கொடுத்துருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்ட் இதை விட பெருசாக வரும்னு நம்பிக்கை இருக்குது. இளையராஜாவை தவிர வேறு யார் மியூசிக் போட்டிருந்தாலும் இந்த விடுதலை படத்துக்கு அந்த மியூசிக் வந்து பொருந்திருக்காது. அவ்வளோ அருமையாக இளையராஜா போட்டிருக்கார். அதுக்கு காரணம் அவருடைய அனுபவ அறிவு. குடும்பத்தோடு பார்க்க முடியுமா என்னன்னா அப்படிலாம் குடும்பத்தோடு பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த ஒரு பெண்களை வந்து நிர்வாணமாக்கி கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத காட்டினா தான் இந்த படம் வந்து எடுபடும், அதுக்காக காட்டியிருக்காங்க. இது சினிமா தான், இது நிஜ கதை கிடையாது, அதனால் அப்படி தான் இருக்கும். படம் செம்மையாக இருக்குது. இந்த வருஷத்தோட எல்லா அவார்டும் இந்த படத்துக்கு தான். வெற்றிமாறன், சூரி, இளையராஜா, அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினாக நடிச்சிருக்க பவான் ஸ்ரீ, இவங்க நாலு பேருக்கும் வெற்றிமாறனோட படங்களில் இதுதான் தி பெஸ்ட்டு. இது வரைக்கும் வடசென்னை விடவே வேற லெவலில் இருக்குது. ஆனால் இளைய மனம் படத்தை படைத்தவங்களுக்கு அவங்களால பார்க்க முடியாது. கொஞ்சம் ரொம்ப ப்ரூட்டலான சீன்ஸ் நிறையா இருக்குது. சூரி வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வருவார், கேரக்டர் ரோல்லாம் செம்மையாக பண்ணுவார். சான்ஸே இல்லை, செம்மையான பெர்ஃபார்மன்ஸ், அவ்வளோ உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. விழுந்து எந்திரிச்சு அடிபட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறாங்க. இது வந்து சூரிக்கான படம், செகண்ட் பார்ட் வந்து விஜய் சேதுபதிக்கான படமாக இருக்கும். அவர் தான் ஹீரோவே. அவர் வந்து இவ்வளோ நாள் அவர் காமெடியாக பார்த்தது எல்லாமே மறந்து போயிடுது நமக்கு. ஃபஸ்ட்டு சீனில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோ நல்லா நடிக்கிறார் அவர். இவ்வளோ நாள் அவர் நடிப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அவர் மிகப்பெரிய ஹீரோவாக வருவார். இதில் கம்மியாக இருக்குது. இது வந்து சூரிக்கான படம், பார்ட் டூ வந்து முழுக்க முழுக்க விஜய் சேதுபதிக்கான படம். அதோட சில சீன்ஸ்லாம் கடைசியில் காமிக்கிறாங்க, அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, மிரட்சியாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. விசாரணைக்கு டபுளாக இருக்குது. விசாரணை எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதுக்கு அப்படியே டபுளாக இருக்குது எல்லா விதத்துலேயுமே. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறனோட பெஸ்ட்டு இதுதான் இது வரைக்கும் எடுத்தது வந்ததில். அது பயங்கரமாக இருந்துச்சு, பயங்கர ஹாண்டிங்காக சோல்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெண்டு பாட்டையும் முழுசாக வச்சுருக்காங்க படத்தில். அதுக்கே வெற்றிமாறன் பாராட்டணும். ரொம்பவே பிஜிஎம்லாம் வந்து அவர் என்றைக்குமே ராஜாங்கிறத இன்னொரு தடவை நிரூபிச்சிருக்கார். ஆஹா, கண்டிப்பாக பார்க்க முடியாது. இது ஏற்கனவே ஏசி டிவைட் படம். ஃபேமிலியோட மட்டும் இல்லை, ரொம்ப இலக்கிய மனம் படைத்தவர்கள், ஹார்ட் வீக்காக இருக்கிறவங்க, அந்த நாலு கண்டிஷன் சொல்லுவாங்களே, அவங்களால கண்டிப்பாக அந்த படம் பார்க்கவே முடியாது. விசாரணை எந்த அளவுக்கு ப்ரூட்டல் சீன்ஸ் இருந்துச்சோ அது மாதிரி டபுள் பங்கு இருக்குது. பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவர். அவர் இவ்வளோ நாள் பண்ணினதில் இது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். சேத்தன் சூப்பராக பண்ணியிருக்காரு. 10-11 கொடுக்கலாம். வேறு லெவல்னா எதிர்பார்த்த மாதிரி இருந்தது. எதிர்பார்த்ததை விட ஒரு லெவல் அதிகமாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன். பார்ட் டூ இப்போ அப்டேட் கேட்குறேன் எப்போ வரும். அது ரெண்டுமே வேறு ஜேர்னல், அது வேறு. வெற்றிமாறன் சார் இது மாதிரி ஒரு புதுசாக பண்ணியிருக்காரு, அவருக்கே இது நியூ ட்ரையாக தான் இருக்குது. அந்த நியூ ட்ரை நம்ம என்ன எதிர்பார்த்து போகிறோமோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். அதுக்கு மேலே ஒரு லெவல் மியூசிக் தான் இந்த படத்தோட சோலே, வேறு லெவல். நிஜமாக இளையராஜா சார் மாதிரி ஒருத்தர் மியூசிக் பண்ண முடியுமான்றது தெரில. இப்போது ட்ரெண்டில் இருக்கவங்க எவ்வளோ மியூசிக் பண்ணாலும் நம்ம கேட்க கேட்க, பட் ஆனால் இப்போ இது வந்து கேட்கும்போது அது எல்லாமே கீழே இருக்கு. அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆமாம், இதுக்கப்புறம் சூரி ஹீரோவாக தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். கண்ணிலே நடிப்பு காட்டுறாரு, வேறு லெவல். அதாவது பர்ஃபார்மர், சூரி இதில் பர்ஃபார்மராக பண்ணியிருக்காரு, வேறு லெவல். உயிர் கொடுத்து பண்ணியிருக்காரு அவர், சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோடு பார்க்குறது கஷ்டம், கண்டிப்பாக கஷ்டம். இது இப்போ பார்த்து எனக்கு பார்த்துட்டு வரும்போதே டிஸ்டர்பிங்காக இருக்குது எனக்கே மைண்டு. அது ஏதோ ஒரு உலகத்துலேருந்து வரா மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ ஃபேமிலியோடு பார்க்குறத விட நம்மளை மாதிரி அடல்ட்ஸ் எல்லோரும் வந்து பார்த்து இதை என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக. அவர் தான் கண்ணிலே பேசுவார், அவர் வேறு லெவல், அவர் சூப்பர். எல்லாருக்குமே, எல்லா கேரக்டருக்குமே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, எல்லா கேரக்டருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு படத்தில், சூப்பர். எல்லாருக்குமே அவங்களுக்கான ரெகக்னேஷன் இந்த படத்தில் கிடைக்கும் கண்டிப்பாக. ஆமாம், அப்டேட் வேணும், ஏன்னா விஜய் சேதுபதி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ செகண்ட் பார்ட்டில் தான் தெரியும் என்ன இதுன்னு. அவர் கடைசி 20 மினிட்ஸ் வந்தாலுமே ஸ்கோர் பண்ணிட்டார். எல்லாமே பிடிச்சிருக்கு.
கண்டென்ட் அதுதானே, சப்ஜெக்ட் அது. ஸோ சப்ஜெக்ட் டிமாண்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக அதுதான் பண்ண முடியும். கம்பேரிசன் கிடையாது எனக்கு. ஒவ்வொரு ஜேர்னரும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்க்ரீன் பிளே டிமாண்ட் பண்ணும். ஸோ இதுக்கு அது ஜஸ்டிஃபைங்காக இருக்கு. என்ன சொல்றது, இந்த இந்த கதையோட கதாபாத்திரத்துக்கு என்னவா ஒரு நடிகன் இருக்கணுமோ அதுவா அவர் இருந்திருக்காரு. ரொம்ப ஆசம் தானே. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசம், இதுலயும் அழகா இருக்கு. கௌதம் மேனன் சார் போலீஸ் கேரக்டர்னா ஆப்டா இருப்பாரு. அவரோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டிங் நான் சொல்ல வேண்டாம், சூப்பர். பார்க்கலாமே, ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். ரியலி ரியலி குட். ஆப்வியஸ்லி ஐ வுட் கிவ் 10/10 ஃபார் திஸ் மூவி. ஐ ரியலி ரியலி லைக் தட். த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டோரி இஸ் ரியலி அமேசிங். விஜய் சேதுபதி ஆக்டிங் ஐ லைக் இட். ஐ எம் எ பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். பட் இன் திஸ் இட்ஸ் அன் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் ஆஃப் ஐம் வெயிட்டிங் ஃபார் த செகண்ட் பார்ட். படம் சூப்பராக இருக்குண்ணா. படத்தில் சூரிய ஆக்டிங் பிடிச்சிருக்கு. இளையராஜா மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கதை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. புரியல. இல்லை அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. அதெல்லாம் விஜய் சேதுபதியோட போர்ஷன்ஸ் கம்மி தான், நல்லா தான் இருக்கு. ஆ லீடு இருக்கு. செகண்ட் பார்ட் இருக்கு. இல்லை ஃபேமிலியோட நாட் அட்வைசபிள். இல்லை வயலன்ஸ் நிறைய இருக்குது. குழந்தைங்களால் பார்க்க முடியாது. லைக் ஸோ பசங்களுக்கு இல்லை, அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கத்தி இது வயலன்ஸாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கன் இதை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஆ சூரிய ஆக்டிங் நல்லா இருக்கும். சூரிய ஆக்டிங் படத்தில் எல்லாமே எல்லா சூரியோட ஆக்டிங் சம வேறு லெவல். ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. சூரியோட நடிப்பு அது வேறு லெவலில் இருந்துச்சு. வெற்றிமாறன் வழக்கம் போல் கொஞ்சம் ராவாக இருந்துச்சு. ஒட்டு ஒட்டு மொத்தத்தில் வேறு லெவல். புரியல. ஆ வயலன்ஸ் அதிகம். ஸோ அதெல்லாம் ஃபேமிலியோட நிறைய நியூட் சீன்ஸ் அதிகமாக வருது. அது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. மற்றபடி என் தெரிஞ்சு சூரிய காமெடியை விட்டு ஆக்டிங் வந்துடலாம். ஆக்டிங் வேறு லெவல்.